அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். தீபாவளி அன்னைக்கு நைட் கடை மூட லேட் ஆனால் ஒரு 12 o'clock வந்திருந்தாங்களா, பாப்பாவுக்கு வரும்போதே நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி பட்டாஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போகும்போதே சொல்லிவிட்டு இருந்த அத்தா தான் மறக்காமல் கம்பி மத்தாப்பெலாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டே வந்துட்டு சர்ப்ரைஸாக காட்டலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பாப்பா தூங்கிட்டாங்க, ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க 12 மணிக்கு வந்தனால. அஃப்ரா குர்துப்பாக்கி அஃப்ரின் துப்பாக்கி இதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுதுல, அதனால கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனாங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்கிருவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்மளும் சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருந்திருப்போம், ஒரு மாதிரி ஆசையாக இருந்திருப்போம்ல. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் இருக்காங்க. அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு 2 shoe வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ பாப்பா ரொம்ப ஆர்வமாக நடக்கிறாங்களா, ஆனால் நடக்கும்போது சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி ஷூவும் இந்த மாதிரி ஒரு ஷூ 2 shoe வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஷூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு வைங்களேன், அதில் வந்துட்டு சத்தம் கேட்டுச்சு, கீக்கின்னு சவுண்ட் கேட்கும்ல, பிபி வச்சுருக்கும்ல அந்த ஷூ. பாப்பாவுக்கு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேகி தான் செஞ்சு கேட்டால், லீவில் இருக்கிறனால அவள் ஏதாவது செஞ்சு கேட்டால் செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால் மேகி தான் செஞ்சிட்ருந்தேன். சும்மா சிம்பிளாக நம்ம தண்ணி ஊற்றி செய்வோம்ல, எந்த வெஜிடபிளும் போடாமல் வதக்காமல் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சூப்பி மாதிரி செஞ்சு கேட்டிருந்தாளா, அதனால் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா குட்டிக்கும் பர்த்டே, அண்ணன் பொண்ணு இருக்காள் ஆலியா, அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே. தீபாவளி பர்த்டே ரெண்டுமே ஒரே நாளில் வந்துருச்சு. எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் என்னமோ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் எங்களை வந்துட்டு ஓசி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. போகும்போது கொஞ்சம் நீட்டாக போகணும்ல, அம்மா வந்துட்டு 3 பேருக்கு ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க, அஃப்ரா குட்டிக்கு, ஆலியா பாப்பாவுக்கு, முக்கியமாக நம்ம மெயின் ஹீரோயின் அஃப்ரீனுக்கு. அஃப்ரீனுக்கு தான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன் ட்ரெஸ்ஸு கலர் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்கினோம்ல, அந்த கம்மல் தான். பாப்பா வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அஃப்ரா குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிச்சு. பரவாயில்லுக்கு தெரியாதுல்ல, நம்ம அஃப்ரீன் பாப்பா தான் நல்லா நோட் பண்ணுவா, நானும் ஆலியா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஒரு வேளையாக கிளம்பிட்டேன், நானும் கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு சாரீ தான் கட்டியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு சாரீ கட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கட்டியாச்சு. நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே எழுப்பி கிளப்பணும், அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பேம்பர்ஸை போட்டுட்டு ஃப்ராக்கை போட்டோன்னு வைங்கள, அவங்களோட மேக்கப்பும் முடிஞ்சிருச்சு, பாப்பாவும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த கலர் மட்டும். பாப்பாவுக்கு தெரியாதனால ஒன்றும் இல்லை, சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வீடை பூட்டிட்டு போக வேண்டியது தான். மாஷாலா அப்படிங்கிட்டு வா, அவர் தெரிய மாட்டேற நீ. போங்க, இறங்க. எடுத்தாச்சு எடுத்தாச்சு, உடனே எடுத்தாச்சு. நான் போசு, நான் அக்கா கூட நீல அம்மா பூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா கூட்டு போ, நான் பூட்டிக்கிறேன், உனக்கு கூட தெரியுமா, நான் பூட்டிட்டு வரேன் போ. எப்பயும் போல் அஃப்ரா என்ன நினச்சாலும் நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. இல்லை இல்லை, நம்ம மாமா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளப்பியாச்சு. அந்த இடத்த விட்டு வரவே மாட்டிக்கிட்டா, அவங்க அக்கா எப்படியே கையை பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் தான் கொஞ்சம் நடந்து போனால் வந்துடும். போகிற வழியிலே நம்ம ஆலியா பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். சும்மா சின்ன கிஃப்ட்டு தான், ஏதோ என்னாலும் முடிஞ்சுது. பாப்பாவுக்கு வந்துட்டு சும்மா இயரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு, ஒரு பொட்டு மாதிரி போட்டு அழகாக இருக்கும்ல, அதனால் இயரிங் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த கமகமன் பிரியாணி வாசனை இழுக்குது. மன்சிலா மச்சியோட அம்மா செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எங்கள் சின்னம்மா செய்கிற பிரியாணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக வந்தா சாலியாக வீட்டுக்கு நீ சொல்லல, வா சொல்லல, என்ன ஒண்ணு வச்சிருக்கா, ஒரு புள்ள பவுடர் அடிச்சுடா, அத்தம்மாட்ட காமிக்க, அத்தம்மா வச்சிருக்காங்களாக்கோ. நீ மாமிட்ட காமிமா, தங்கோ அச்சோ. மருதாணி வச்சிருக்காளா, மாமிக்கிட்ட எப்படி சொன்ன தேங்க்யூ சொல்லு, நல்லா இருக்கும். எத்த தூரம் கேட்குறேன், வளையல் காமிக்கல மாமிட்ட, பிரேஸ் டைட் காமிக்கல, வளையல் காமிக்கல, ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நல்லா இருக்கு, காமி காமிக்கல.
வளையல் காமிக்கல. வா, வேற வளையல் அது. ம், பிரேஸ்லெட் காமிக்கல. யார் வாங்கி கொடுத்தா பிரேஸ்லெட்டு? அம்மா வாங்கி கொடுத்தாளா? பத்தா வாங்கி கொடுக்கலையா? ஓய், அங்க வருது மாட்டுறது. ஐயோ, நாலாவது மாட்டாள் உண்டிய. அப்பா கொடுத்துருமா ஆலியாக்கு, அப்பா கொடுமா பர்த்டே. அப்பா கொடுத்துரு ஆலி, நீல அப்பா கொடுப்பா. எத்தா தண்ணி வழியில் கையில் போட்டுருக்காது. நீங்கள் வா, இங்கே அடுப்பேறிட்டீங்க வா. சாப்பாடு ரெடி ஆகணும்னா எப்பயும் போல் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம்ல, அதுக்காக வந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரையும் கூப்பிடல, என்னையே அவங்க அக்கா, எங்கள் அண்ணன் கூட பிறந்தது நான் தானே, அதனால் என்னையே மனசில் அமைச்சு கூட பிறந்தவங்க அவங்க அம்மா தான், அவ்வளோதான். இப்போ வந்த வேலை என்ன, பிரியாணி சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுட சுட வந்துட்டு டேஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே பேபி கொடுக்கணும்ல, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆலியா குட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். அஃப்ரா குட்டி வந்துட்டு ரொம்ப காரமெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறா, அதுக்காக என்ன எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க, காரத்தை கொடுத்து பழக்கு பழக்குன்னு. ஏன்னா நம்ம அஃப்ரி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் காரமே சாப்பிடல, இவ்வளோ மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி வெளுத்து வாங்குறா பார்த்தீங்களா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் அந்த வேலையை அவள் செஞ்சுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் டைம் ஆனவொடனே ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு வாங்கி கொடுத்தது, அஃப்ரீனுக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவள் போட்டிருந்த நைட் ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுல, அது வந்துட்டு அஃப்ரீனுக்கு வாங்கி கொடுத்தது. ஆலியா குட்டியும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க. இதான் அந்த ட்ரெஸ்ஸு, சூப்பராக இருந்துச்சு மாஷாலா. போட்டுட்டு ஒரே டான்ஸ் என்ன, மேக்கப் என்ன, அவளுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ஆலியா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்த கிஃப்ட். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெருசாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிடுவோம்ல. பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்புறமா மச்சியோட அக்காலாம் ட்ரெஸ் தச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த ட்ரெஸ் தான். இதையும் போட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்தாச்சு மாஷாலா. பாவாடை செட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ஆலியா குட்டிக்கு. ஆலியா குட்டிக்கு பாத்தீங்கன்னா இதோட 2 வயசு ஆயிடுச்சு. பாப்பா வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு லேட்டாக தான் பிறந்தாங்க, 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிறந்தாங்க. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு தான் ஆலியா குட்டி. எல்லோரும் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரீன் அம்மா, ரெண்டாவது ராணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா குட்டி, மூணாவது ராணியும் பார்த்தீங்கன்னா இளவரசின்னு வச்சுக்கலாம் நம்ம அஃப்ரா குட்டி. இப்படி தான் எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கேர்ள்ஸ் கூட்டமாக சூப்பராக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலியா குட்டிக்கு வாங்கின கிஃப்ட்டு. ஏதோ என்னால் முடிஞ்சது இதெல்லாம் கொடுத்துட்டு, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்களா நைட்டுக்கு நமக்கு டின்னர் வேணும்ல, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன் அஃப்ரீன் பாப்பா இவ்வளோ ஆர்வமாக வீட்டுக்கு வந்தானா, பட்டாசு வெடிக்கணும், வீட்டில் இருக்கிற கம்மி மத்தாப்பெல்லாம் வெடிக்கணும். அதனால தான் மேடம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மேலெல்லாம் வெடிப்பாங்கல்ல, அந்த வெடியெல்லாம் தெரியும். அதனால சொல்லிட்டு அந்த கட்டப்பையில் வந்து எடுத்து வச்சுருக்கா, கீழே போய் வெடிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் தான் உட்காந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கம்மி மத்தாப்பு வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே இவ்வளோ சேர்ந்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா, எவ்வளோ ஆர்வமாக கிளம்புறா பாருங்களேன். உண்மையாக சொன்னால் எல்லாருமே சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருந்திருப்போம். கொஞ்சம் வளர வளர தான் அந்த பட்டாசு மேலே இருக்கிற ஆர்வம்லாம் கம்மியாயிரும். அதே மாதிரி தான் நம்ம அஃபீன் பாப்பாக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கம்மியாயிரும். இப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கிட்டே. புடிரே பயந்தாங்கோலே, புடி வெடிக்காது, புடி இப்படி புடி, இந்த கம்பி புடி புடி அஃபீன்மா சுத்தாத. இங்கே வா, இங்கே வா, கிட்ட வா. சீக்கிரமாக பார்த்துச்சு பார்த்தியா, இது பண்ணா பயந்தாங்கோலிபாவளிடா. ஒன்னு
இது பாம்பு போடுதான்னு பாப்போம். உங்க பாம்பு வரல, ஒண்ணு வரல. நான் தலையில